அந்த ஃபஸ்ட்டு டெபிட் ஃபிலிம் தான். ஆமாம், ட்ரெய்லர்லாம் பார்த்தோம், உண்மையாலேயே வந்து செமையாக இருந்துச்சு. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். மோட்டார் சைக்கிள் டைரி அப்படின்னு ஒரு படமானதுக்காக கதிரசு சார்கிட்ட கமிட் ஆயிருந்தேன். நாங்கள் அப்புறமே நாங்களாம் ஒரே டீம் தான், பசங்களுடைய டீம்ஸ் ஃபுல்லாக அப்படியே தான் சேர்ந்து இருப்பாங்க. அந்த படம் வந்து ஏதோ நிறைய பேரை சொல்லி கதையை ஓகே பண்ணோம், பட் இருந்தாலும் அது டிலே ஆக டைம் எடுத்தது. சரி, அந்த ஷார்ட் டைத்தில் தான் நாங்கள் இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி இப்போ பண்ண டைரி படம் கமிட் பண்ணோம். அது கமிட் பண்ணி கொஞ்ச நாளே அருள் சார் வந்து உள்ளே வந்துட்டார். அருள் சார்கிட்ட கதை சொல்கிற வாய்ப்பு கிடச்சிது. அருள் சார் கதை கேட்ட உடனே அருள் சாருக்கு கதை ரொம்ப பிடிச்சிச்சு, இம்மிடியேட்டாக பண்ணிடலாம், டேக் ஆஃப் பண்ணிடலான்னு. அப்புறம் இம்மிடியேட்டாக அது வரைக்கும் நாங்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற பல கேள்விகளோடு உட்காந்துக்கிட்டேன். எங்களுக்கு அருள் சார் ஓகே சொன்ன உடனே அது கண்ணு முன்னாடி கடை 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 கடன்னு ஒரு 10 நாள் ஆஃபீஸ்லாம் போட்டு படம் உண்மையிலே நடக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ அதுலேருந்து 2 இயர்ஸ் வந்துருக்கோன்றார். அருள் சாரை சூஸ் பண்ண ரீசன் ஏதாவது இருக்காங்க? இல்லை, இது அவர் தான் என்ன சூஸ் பண்ணார், நான் அவரை சூஸ் பண்ணல. பேசிக்காக சரி என்னென்னா, நான் வந்து அதான் சொன்னல, மோட்டார் சைக்கிள் டைரி படம் வந்து ரொம்ப டிலே ஆனிச்சு, பெரிய பெரிய ஹீரோட்லாம் சொல்லி நடிக்கிறதெல்லாம் சொன்னாங்க, ஆனாலும் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அஜய் கணபதி சார் வந்து என்னை கூப்பிட்டு, நீ கோப்ராவில் ஒர்க் பண்ணுங்கள், கோப்ராவில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேபி இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகணும் அவர் தான் சொன்னார். ஸோ நான் அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே கதிரசன் சார் கூப்பிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னார், முன்னாடியே சொல்லலாம்னு சொன்னார். அப்போ கூட அது இன்னும் டேக் ஆஃப் ஆகாமல் இருந்தது. அப்புறம் என்னோடய கேமராமேன் அரவிந்த் சிங் வந்து அருள் சார் கதை சொல்கிறீங்களான்னு கேட்டார். அப்போ எனக்கு அருள் சாரை பற்றி நல்லாவே தெரியும், அவருக்கு கதை நல்லா இருந்தால் டெஃபினட்டாக அது, நானும் இல்லை யாராக இருந்தாலும் சரி கதையை கரெக்டாக சொல்லிட்டோன்னா அவருக்கு பிடிச்சிரும், அவர் கண்ணின் சார மாதிரி கதை சொல்லிட்டா. ஸோ கன்ஃபார்மாக நம்ம கதை ஓகே ஆகிடுன்னு எனக்கு அப்போயே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் நான் என்னோடய டீம்லாம் போய் உட்காந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே ஒர்க் பண்ணுவோம், எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பாட்டு எடுத்து வச்சு ஒர்க் பண்ணி அருள் சாருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து கதையை வந்து செட் பண்ணோம். ஏன்னா அவருக்கு அவர் ஒரு தடவை தான் வாய்ப்பு கிடைக்கும், அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப காசியஸாக இருந்தோம். அப்புறம் அருள் சார் ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் ஒரு 3 ஹவர்ஸ் நரேஷன் பண்ணியிருக்கேன். 3 ஹவர்ஸ் கேட்ட உடனே ஃபஸ்ட் ஆஃப் முடித்த உடனே சொல்லிட்டாரு, கன்ஃபார்ம் அந்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. என்ன இருந்தாலும் அந்த படத்தில் அவருடைய போர்ஷன் கம்மியாக தான் சொன்னேன், மற்ற கேரக்டர்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் ஹெவியாக இருக்கும். அவர் பார்த்து கேட்டு முடிச்சுட்டு என்ன சொன்னார் சார் அப்படின்னா, இது மாதிரி யாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்னோடய ரோலை ஏற்றாதீங்க ஆர்டிஃபிஷியலாக, அந்தந்த கேரக்டர் அப்படியே வாழ விடுங்க, அப்போ தான் அந்த கதைக்கான வேல்யூ கிடைக்கும் அப்படின்னாரு. ஸோ அப்படியே அருள் சார் வந்து அப்படியே ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி ஒரு ஜேர்னரில் இருக்கும், இது ஒரு ஃபேண்டசி த்ரில்லரும் நம்ம வகைப்படுத்துவோம், ஆனால் உள்ளுக்குள்ளே லவ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, ரொம்ப எமோஷன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது ஆல் சென்டர் மூவி, இது ஒரு கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜில் வந்து நீங்கள் இதை ஃபீல் பண்ண முடியாது. ஃபேண்டசி த்ரில்லருக்குள்ளே இது மாதிரி அம்சங்கள்லாம் ஆல் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் சேர்ந்து வர்றது வந்து எப்போமாவது நடக்கும், அது லைட் டைரியில் நடந்திருக்கதாக நம்புகிறேன். படத்துக்காக எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, டைரி படத்துக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க, அது ப்ரொடியூசரில் ஆரம்பித்து ஹீரோலேருந்து எல்லாருமே கீழே வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது இவங்க மட்டும்தான், இப்போவும் கஷ்டப்படுறாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்டன் வந்து அங்கே இருக்காப்புல, என்னுடைய நான் ஹஸ்டன்னு சொல்கிற விட இவங்களும் என் தம்பிங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒருத்தன் சத்யம் தேட்டரில் வந்து உட்காந்துட்டு இருக்கான் இங்கே வர்றதுக்கு இல்லாமல். ஸோ இவங்க வந்து எப்படின்னா நாளைக்கும் கஷ்டப்படுவாங்க. ஸோ இவங்கள மாதிரி இந்த படத்தில் கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது, ஃப்ராங்காக யாருமே கிடையாது, இவங்க தான் எப்போதுமே. ஸோ அவங்க தம்பிங்களாக தான் பார்க்குறேன், ஏடிஸ்ங்கெல்லாம் அடுத்த கட்டணும். இப்போ டீசர் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக வந்து ரிலீஸ் பண்ணிங்கன்னா அதை பற்றி ஏதாவது? அதான், கதிரேசன் சாரும் உதய் சாரும் உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கும்போது படம் பெருசாகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இப்போ உதய் சாரோடைய அந்த ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணாங்க, 15 ஆண்டு ரெட் ஜெயின் விழான்னு ஒன்று பண்ணாங்க. அந்த ஃபங்க்ஷனில் நம்ம டீசர் விட போகிறோம்ன்றது, நம்ம ட்ரெய்லர் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது நான் நார்மலாக லான்ச் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். ஆன் ஸ்பாட் போகிற வரைக்குமே யார் ரிலீஸ் பண்ணுறாங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஸோ நார்மலாக லான்ச் பண்ணுவாங்க போல இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நானும் அருள் சார் எல்லோரும் போய் வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணால் கமல் சார் மேலே வராரு, விக்ரம் சார் மேலே வராரு, உதய் சார் வராரு, இவங்க 3 பேர் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. நாங்கள் பதட்டத்தில் போய் நிற்கிறோம், மேலே நின்று ஃபங்க்ஷன்லாம் வந்து ஆடியோ இதெல்லாம் ட்ரெய்லர் லான்ச்செல்லாம் முடிச்சு நாங்கள் பதட்டத்தில் கீழே வரோம், என்னால் பேசக்கூட முடியல. மைக் கொடுத்தோன்னா மைக் என் ப்ரொடியூசர் கையில் கொடுத்துட்டேன், கொடுத்துட்டு கீழே வரேன், என்னோடய மியூசிக் டைரக்டர் சொல்கிறாரு அமீர் கான் சார் பக்கத்தில் இருந்தார் அப்படின்னா, என்னது அமீர் கான் சார்னு போய் ஃபோன் எடுத்து பார்த்தா லாஸ்ட்டில் அமீர் கான் சார் இருப்பார். எனக்கு அமீர் கான் சார் இருந்து எனக்கும் தெரியாது, அருள் சாருக்கும் தெரியாது. கீழே இறங்கினதுக்கப்புறம் ஃபோட்டோவில் தான் தெரியுது அவர் கூட நிற்கிறாரு அப்படின்னு. எங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பதட்டத்தில் இருந்தது, ஒரு முக்கியமான மூமெண்ட் இல்லையா. ஸோ எனக்கும் சரி அருள் சாருக்கும் சரி அது ஒரு முக்கியமான மூமெண்ட். முக்கியமாக எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு படத்துக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நினச்சி கூட பார்த்து, இந்த கதை நான் புள்ளி வைக்கும்போது இப்படி வந்து அமெரிக்கான் சார் இதை ரிலீஸ் பண்ணுவாருன்னு நான் நினச்சி பார்க்கல. ஸோ அது என்ன அந்த இதிலிருந்து மீள்றதுக்கு எனக்கு டைம் எடுத்தது. உதயநிதி சாருக்கு தான் அது மெயின் முக்கியமான நன்றி சொல்லணும், ஏன்னா உதயநிதி சாரோட இது இல்லாமல் அது நான் வாய்ப்பே இல்லை. உங்கள் ஷூட்லேயே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த விஷயம் எதுனா? சேலஞ்சாக பார்த்துக்கிட்டது என்னென்னா, படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு தான் மெயின் போர்ஷன். ஸோ பஸ்ஸுக்குள்ளே தான் நீங்கள் வந்து எல்லாமே பண்ணணும், உங்களுக்கு எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியும்னு அது ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ ஒரு ஷார்ட்டை இன்னொரு தடவை ப்ளேஸ் பண்ண முடியாது, ஏன்னா போர் அடிச்சிடும். ஸோ நம்ம வந்து வேறு ஆங்கிள்ஸ் கொடுக்கணும்.
நீங்கள் வந்து ஒரு உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபைட் இருக்குது, பெரிய லென்த் ஃபைட்டே ரெண்டு இருக்குது. ஸோ அந்த பஸ்ஸுக்குள்ள உட்காந்துட்டு இப்போ அருள் சார்லாம் ஃபைட் பண்ணுறாரு அப்படின்னா, ஒருத்தர் அப்படி குத்துனாருனா அவங்களுக்குள்ள ஒரு கம்பி அடிக்கும், உடனே வீங்கிடும் அந்த இடத்துல இருக்குது. ஸோ வந்து அந்த அந்த இடத்துக்குள்ளே உங்களை சர்வை பண்ண முடியாது. கேமராலாம் சுத்த ஆரம்பிப்போம் நாங்கள். ஸோ என்ன பண்ணுவோம்னா, சம்டைம் ஒரு செட்டு மாதிரி ஒன்று பண்ணணும், சில விஷயங்களுக்குலாம் டாப்பெல்லாம் பிரிச்சுருவோம், சைடை இந்த பக்கம் அந்த சைடெல்லாம் பிரிச்சுருவோம். ஸோ என்னென்னா, ஆடியன்ஸுக்கு வந்து விதவிதமான ஷார்ட்ஸை இதுக்குள்ளே எவ்வளோ கொடுக்க முடியும், எத்தனை நுணுக்கமான ஷார்ட்ஸ் நிறைய கொடுத்து அவங்கள வந்து அந்த என்கேஜ் குறையாமல் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஸோ அதை நாங்கள் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எங்கள் டீம்லாம் நாங்கள் என்னென்னா, நாங்கள் வந்து அங்கே ஆன் ஸ்பாட்டில் போய்ட்டுலாம் வேலை செய்ய மாட்டோம். பிஃபோர் ஷூட்லேயே நாங்கள் ஷார்ட் விஷன் பண்ணிடுவோம். ஒரு சீன் எடுத்துக்கிட்டால் இந்த சீனுக்கு என்ன ஷார்ட் யூஸ் பண்ண போகிறோம், என்ன லென்ஸ் யூஸ் பண்ண, லென்ஸ் அரவிந்த் சிங்கும் கூட தான் இருப்பாங்க, என்ன மாதிரி புதுசாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற கோணங்கள்லாம் நாங்கள் யோசிக்க ஆரம்பித்து, ஸ்கிரிப்டே பார்த்தீங்கன்னா ஷார்ட் வைஸாக தான் இருக்கும். அப்போ ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் வந்து லாங் ஷார்ட், மிட் ஷார்ட், டைலாக் எல்லாம் போட்டு அப்படி ஷார்ட் வைஸாக தான் நாங்கள் போடுவோம். ஏன்னா இந்த படத்துக்கு அது தேவைப்பட்டுச்சு. எனக்கு கம்மியான டே ஷூட் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான டே ஷூட்டு. அந்த அந்த ஷூட்டில் நம்ம புது படம், இப்போ அறிமுகமான ஒரு படம், நமக்கு ஒரு நாள் ஷூட்டு வந்து மிஸ் ஆனால் கூட நமக்கு அடுத்து கிடைக்காது, வாய்ப்பு கிடைக்காது. ஸோ இதெல்லாத்தையும் மெயின் பண்ணி தான் இது அந்த அந்த இதுக்குள்ளே வந்து முன்னாடியே நாங்கள் ஷார்ட்லாம் பிளான் பண்ணி ஒட்டுமொத்த டீமும் வந்து ஷார்ட் டிஸ்கஷனில் கூட நான் வந்து என்னுடைய டோட்டல் எடிசின் வளவாங்க, இதை பண்ணிக்கலாம், அதை பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ அங்கே நாங்கள்லாம் ப்ரிப்பேர்டாக ஒரு டீம் ஒர்க்காக ரெடியாக இருப்போம். அதனால் எங்களுக்கு வந்து அது சேலஞ்சிங் ஒர்க்காக இருந்தாலுமே அதை நாங்கள் ரசித்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பஸ் தான் வந்து மெயின் கேரக்டர்னு சொல்கிறீங்களாண்ணா, அப்போ கேமரா மூவ் பண்ணுறதுக்கு இல்லை ஆர்டிஸ்ட் பண்ணுறதுக்குலாம் அது எப்படி க்ரியேட் பண்ணீங்க அந்த விஷயத்தை? அந்த பஸ் அதான் அந்த முதல்ல வந்து என்னென்னா, ஒரு லைவாக ஒரு பஸ் புது பஸ் ஒன்று வாங்கிட்டோம், அந்த பஸ் மாதிரி ஒரு செட்டும் பண்ணிட்டோம், அதை அப்படியே காப்பி அடித்து ஒரு செட்டு போட்டோம். அந்த செட்டிலே எங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நான் ரைட் சைடு மூமெண்ட்டில் ஒரு ஒரு ஷார்ட் வைக்கிறேன் அப்படின்னா, அந்த போர்ஷனே நான் பஸ்ஸை விட்டு வெளில எடுக்கணும். ஸோ அது ஒரு தடவை எடுக்கிறதுக்கு 4 hours ஆகும். ஸோ நாங்கள் வந்து இஷ்டத்துக்கு எடுத்து எடுத்துலாம் மாட்ட முடியாது. ஒரு தடவை அதை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி சேர்க்கறதுக்கு நாளைக்கு தான் இருவாங்க. ஸோ நாங்கள் அதில் வந்து ஒரு பிளான் நிறைய பண்ணுவோம். முன்னாடியே அதை எடுக்கிறதுக்கு முடியும் எல்லா ஷார்ட்ஸையும் நாங்கள் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு, அப்புறம் அந்த பஸ்ஸோட இதை எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு ஷார்ட் பிளான் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து சீட் ஏதாவது இருந்துச்சுன்னா சீட்டுக்கு நடுவில் ஒரு ரெண்டு ட்ராக் போட்டு ஒரு கேமரா போட்டு உள்ளே போவோம். ஸோ நிறைய வேலைகள் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை படம் பார்க்கும்போது நிச்சயம் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போது கேமராமேனுமே வந்து ஆல்ரெடி அந்த டீப் லாக் அந்த இதெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவங்களோட ஒர்க் பண்ணுற? சரி, இந்த படத்துக்கே அரவிந்த் தான் ஒரு பிள்ளையார் சொல்லி, அவர் தான் வந்து கதிரேசன் சார் என்னை இன்ட்ரோ பண்ணி விட்டார். அருள் சார் வந்து ஒரு ஸ்டேஜில், நான் அருள் சார் கூட நான் ஆராதசன படத்தில் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டேன், இருந்தாலும் நான் அவர் கூட படம் பண்ணுவேன் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு அப்போ வரைக்கும் இல்லை. அரவிந்த் சிங் தான் எனக்கு சொல்லி அருள் சார் கதை சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு, அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வந்தேன். ஸோ அரவிந்த் சிங் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. இந்த படத்துக்கு வந்துட்டு நாங்கள் மேக்ஸிமம் வந்து ஊட்டியில் பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்த்து சூஸ் பண்ணோம். ஏன்னா டிசம்பர் மந்த்து யாரும் வரமாட்டாங்க ஊட்டியில், பயங்கர ஹெவி கோல்டாக இருக்கும், ஃபாகு மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ ஆடியன்ஸுக்கு நம்ம எங்கே கேமரா வச்சாலும் ஒரு 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 மிஸ்ட்டு ஃபீல், ஒரு மாதிரி ஒரு ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுங்கிற நம்பிக்கையில் பண்ணோம். அரவிந்த் சிங் முழு உழைப்பை போட்டிருக்காரு. அவர் இது வரைக்கும் அவர் பண்ண படங்களில் இன்னும் ஒரு படி மேலே இருக்கும். இந்த படத்தில் நீங்கள் டோட்டலாக கற்றுக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று இருக்காங்க? டோட்டலாக கற்றுக்கிட்டது என்னென்னா பொறுமை. சரி, ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா பொறுத்து இருக்கணுங்கிறத மட்டும் கற்றுக்கிட்டேன். இப்போ இந்த படம் நான் 2019 கமிட் பண்ணேன், இன்றைக்கி 2022. ஸோ ஒரே படம் தான், நாங்கள் வேறு படத்துக்கு போக முடியாது. ஸோ உட்காந்துட்டே இருக்கணும், அவசரப்படணும். ஸோ பொறுத்தார் பூமியாளர் மாதிரி தான் பொறுமையாக இருக்க போய் என்னோடய படம் வந்து உதயநிதி சார் வாங்குறாரு, அதுக்கப்புறம் அமீர்கான் சார், கமல் சார், விக்ரம் சார், உதயசனம் சேர்ந்து இது ஆடியோ இது ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தடுத்த வளர்ச்சி அடையுது. நான் அவசரப்பட்டு எதுவும் பண்ணாமல் நான் காத்திருந்து காலம் வர வரைக்கும் காத்திருக்கிறது அந்த ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கிட்டேன். எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் நம்ம பொறுத்து இருக்கணுங்கிறத கற்றுக்கிட்டேன். இப்போ உங்கள் ஏடிஸ்லாம் பற்றி சொல்லுங்கள். எப்போவுமே ஏடிஸோடையே தான் இருக்கீங்களா? கண்டிப்பாக. இவங்க என்னென்னா, இவங்க எல்லாம் என் ஜூனியர், என் காலேஜ் ஜூனியர்ஸ். ஸோ நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிறதுனால என்னை வந்து பேக் போனதுக்கு எல்லாமே காலேஜ் ஜூனியர்ஸ். இவங்க வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜூனியர் ரெண்டு பேரும், என் காலேஜோட ஜூனியர் யூஜி சொன்ன இன்னொரு மதிகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கிறப்போ, அவரும் வந்து என்னோடய ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஜூனியர். ஸோ எல்லாமே என் தம்பி. அதெல்லாம் சொன்னேன் தம்பிங்கன்னு, நான் அந்த டிஸ்டன்ஸ்லாம் எங்களுக்கு இருக்காது, அண்ணன் தம்பி இந்த இதில் தான் இருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயலில் பயங்கர எனக்கு பாசிட்டிவாக இருப்பாங்க டோட்டலாகவே. இப்போ மதியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் டிஸ்கஷனில் பயங்கர ஹெல்ப்பாக இருப்பான். ஷூட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது ஷெட்யூல்னு அது ஒரு இது இருப்பான். மோகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோகன் வந்து ஆன் ஸ்பாட்டை சூப்பராக ஹேண்டில் பண்ணுவான். மோகன் ஆனந்த் எடுத்துக்கிட்டால் எல்லாத்துலேயுமே அவர் பயங்கரமாக பூந்து விளாடுவார். அது ப்ரொடக்ஷன் ப்ரெஷரே நமக்கு இருக்காது ஆனந்தை பார்த்து பார்ப்பில். நம்ம நம்மளை ஒவ்வொருத்தரும் விக்கியை எடுத்துக்கிட்டோன்னா ஆன் ஸ்பாட்டில் எனக்கு என்னென்ன ஹெல்ப் தேவையோ எல்லாத்தையும் அவன் மெயின்டைன் பண்ணிவிடுவாங்க. ஸோ எல்லாமே எல்லோரும் எனக்கு ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டதுனால என்னால் ஈஸியாக த்ரூ அவுட்டாக மூவ் பண்ண முடிஞ்சது. அப்புறம் பாரதின்னு ஒரு பையன் இருக்கான், வருண் மோக்லி அவர்ல, வருண் மோக்லி அவரும் வந்து அவன் வந்து ஸ்கிரிப்டிங்கில் எங்களுக்கு அந்த ஹெல்ப் பயங்கர, காஸ்ட்யூம்லாம் ஃபுல் ஹேண்டெலாம் பார்த்துக்கிட்டான், அவரும் பயங்கர சப்போர்ட் பண்ணுவார். ஸோ ஒரு 5 சேர்ந்து என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எனக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வேலை படம் ஹிட்டா இல்லையானு தெரில, அது வெளியில் நல்லா ஹிட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு மெயின் காரணம் இந்த 5 தான் நான் எப்போதும் சொல்லுவேன்.
உங்கள் செகண்ட் யூனிட் வந்து ஏடிஸ்லாம் ஷூட் பண்ண இது பண்ணான்னு சொன்னீங்க, அதை பற்றி. செகண்ட் யூனிட்டு நம்ம மோகன் ஷூட் பண்ணாப்புல, மதி ஷூட் பண்ணாப்புல, சம்டைம் எல்லோரும் நாங்கள் எப்படி நல்லா சொல்கிறாங்களா, இப்போ எங்களுக்கு என்ன ஷார்ட் வேணும் நாங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணுறதுனால என்றைக்காவது ரெண்டு சீன் எடுக்கணும் அப்படின்னா நான் ஒரு பக்கம் இருந்தேன்னா பசங்க ஒரு பக்கம் போயிட்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்களும் ரெண்டு பேர் கொஞ்சம் பழக்கம், ஏன்னா ஆக்சுவலி இவங்க வந்து நான் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸாக இப்போ இருக்காங்கன்னு சொல்லோட அவங்க ப்ராப்பர் டேரக்டராக அவருக்கு தயாராக இருக்காங்க. ஸோ எப்போனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷமே இதில் ரெண்டு மூணு டேரக்டர் ஆகிடுவாங்க. ஸோ எல்லாமே தயாராக தான் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணது எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. இதை பயன்படுத்திட்டு அவங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி, அருள் சார் தான் மெயின் சப்போர்ட், அவர் தான் அவர் ஒருத்தரே போதும் ஒரு படத்தை தாங்கி கொண்டு போகிறதுக்கு, ஏன்னா அவர் சிங்கிள் ஹேண்டடாக தூக்கிட்டு போயிடுவார். ஸோ அதனால் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அருள் சார். அருள் சார் இருக்கிறதுனால நான் சில விஷயங்கள் ஒரு ரொம்ப ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கேன். என்னென்னா அந்த நியூ கேரக்டர்ஸ் நிறையா இன்ட்ரோ பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நிறைய பேரை இன்ட்ரோ பண்ணியிருக்கேன். அதுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதைக்கு புதுமுகங்கள் தான் நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட ஒரு முகத்தை நான் பயன்படுத்தினேன்னா நீங்கள் சில ஸ்பெகுலேட் பண்ணுவீங்க கதையில், இவன் நல்ல பையன் நல்லவனாக இருப்பான் கெட்டவனாக இருப்பான் இவன் அதை பண்ண மாட்டான், இதுமாதிரி ஸ்பெகுலேஷன் இருக்கும். புதுமுகம்னா அவங்க யார் எப்படிப்பட்டாலும்னு எதுவுமே தெரியாது, அவர் நல்லவராக இருப்பாரா கெட்டவராக இருப்பான்னு உங்களுக்கு தெரியாது. அந்த சில இதுக்காகவே மெயினாக சூஸ் பண்ணேன். செகண்டு எனக்கு கால் ஷீட் கண்டினியூஸாக வேணும், கண்டினியூஸாக டோட்டலாக வேணும். எனக்கு வந்து ஒரு 25 to 35 days எனக்கு கைக்குள்ளேயே இருக்கணும் எப்போதுமே, ஏதாவது படம் இருக்குன்னு என்னை விட்டு போயிடக்கூடாது. ஏதாவது ஒரு நாள் போனால் கூட, ஏன்னா பஸ்ஸுக்குள்ளே நீங்கள் ஷார்ட் வச்சிங்கன்னா பஸ்ஸுக்கில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட் இருக்கணும், ஒரு ஆர்டிஸ்ட் இல்லைனாலும் அந்த இதை எடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் சொல்லுந்து என்னை சார்ந்தவங்களாம் எடுத்தேன். அப்படி பார்த்தீங்கன்னா பவித்ரா மாரிமுத்துன்னு சொல்லிட்டு ஹீரோயினாக இன்ட்ரோ பண்ணுறோம். அவங்க மலேசியா, அவங்க வந்து டாக்டர், அவங்க டாக்டரும் இங்கே வந்து இருக்காங்க. இப்போ நம்ம படத்தில் பண்ணி இதுக்கப்புறம் பீசா த்ரீலாம் ஒரு படம் பண்ணுறாங்க, அவங்களும் ஒரு காப் ரோல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. அப்புறம் வந்துட்டு ருத்ரான்னு ருத்ரா சோனியா சுரேஷ்னு ரெண்டு பேர் இன்ட்ரோ பண்ணுறோம், அவங்களும் பேசப்படுவாங்க வெளியில் மக்கள் மத்தியில் நிச்சயம் பேசப்படுவாங்க. அப்புறம் நோன் ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாம் சார், சிவசாரா, ஜெயபிரகாஷ் சார், கிஷோர் சார், செம்பி, இவங்களாம் நோன் ஃபேஸும் கொஞ்சம் வச்சுருக்கோம். எல்லாமே அந்த பார்ட் மெயினாக ப்ளே பண்ணுவாங்க. அது இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, சரி சொல்லிகிட்டே போகலாம். பஸ்ஸில் இருக்கிற எல்லாமே முக்கியமான கேரக்டர் தான், கண்டக்டர், டிரைவர், அதில் வர பேசஞ்சர்ஸ் எல்லாமே ஏனோ வந்தோம் போகணும்னு இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு கதை இருக்கும், ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு ஆழம் உங்களுக்கு புரியும், ஒவ்வொரு கேரக்டரும் உங்களை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், நிச்சயமாக ஏற்படுத்தும். உங்கள் ஏடிசி வந்து நடிக்க வச்சுருக்கீங்க அதுக்கு ஏதாவது ரீசன் என்னென்னா எனக்கு என்னோடய குருநாதர்களோட பழக்கம் அது எப்போவுமே வந்து நம்ம ஒரு படத்தில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா உதவி இயக்குநர் கார்டு மட்டும் இருந்தால் போதாது, நம்ம முகமும் உள்ளே வரணும்னு ஆசைப்படும் எப்போவுமே. சரி அவங்க நடிக்க விருப்பம் இருக்கோ இல்லையோ அவங்க முகம் உள்ளே இருக்கணும், ஒரு 20 வருஷம் கழிச்சு படம் பார்த்தா கூட இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணிடுறேன் ஒரே சாட்சி நம்ம முகம் தான். ஸோ அதனால் என்னோட
இங்கே மட்டும் மாட்டிடா. கோப்ராவில் நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி அதான் சொன்னேன்ல முன்னாடியே, ஏதாவது எப்படின்னா நான் வந்து கதிரேசன் சார்ட்ட ஃபஸ்ட்டு படம் கமிட் பண்ணிவிட்டு நான் எதுவும் வாய்ப்புக்காக கொஞ்சம் டைம் எடுத்து நான் சர்ச் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்போ அஜயகம் சார் என்னை கூப்பிட்டு நீங்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இது மூலமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிரியேட் ஆகும்னு அவர் எனக்கு நம்பிக்கை கொடுத்தார். ரெண்டாந்தரம் நான் கோப்ரா பொறுத்த வரைக்கும் அஜய் எப்போவுமே ஒன்மேன் ஆர்மி, அஜய் சார் வந்து ஒன்மேன் ஆர்மி, அவர் தான் எல்லாமே டிசைட் பண்ணி அவரே எல்லாம் பார்த்து பண்ணுவார். அவர் நிறைய நாங்கள் வந்து ஆச்சரியப்பட்டுருவோம், எப்படி இவர் இந்தளவுக்கு யோசிக்கிறாரு அப்படின்னு. எக்ஸ்ட்ரீம் யோசிப்பார், நீங்கள் ஒரு சீன் யோசிச்சிங்கன்னா அந்த சீனோட எக்ஸ்ட்ரீமை வந்து அஜய் சார் கொண்டு வருவார், அது எங்களுக்கே வந்து ஒரு பெரிய பாடமாக இருக்கும் அது. ஸோ அவர் கூட நான் வந்து ஒர்க் பண்ணேன் ஃபுல்லாக, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன ஒர்க் பண்ணாங்களோ அதை தான் பண்ணேன். நான் ரைட்டராக பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணேன்னு எனக்கு தெரில, பட் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு படத்துக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணி எப்படிலாம் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நான் கோப்ராவில் பண்ணேன். நான் கோப்ராவில் ரைட்டர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சந்தோஷப்படுறேன். இப்போ உதயநிதி சார் வந்து வந்தவுடனே நல்ல ஒரு வரவேற்புலாம் இருந்துச்சுல, அதை பற்றி அதான் என்னென்னா உதயநிதி சார் நம்ம படத்துக்குள்ள வர முழு முதற்காரணம் அருள்நிதி சார் தான். ஸோ அருள்நிதி சார்ட்டே நீங்கள் சில இன்டர்வியூஸ்லாம் கேட்டிருப்பாங்க, எப்படி இந்த படம் எந்த மூணு படம் நாலு பண்ணுறீங்களே எதில் உங்களுக்கு நம்பிக்கை அதிகனதும் அருள் சார் சொன்ன ஒரே படம் டைரி தான். சரி மற்ற படங்கள் நல்ல படங்கள் தான், பட் இந்த படங்கள் மேலே எனக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்குது. டெக்னிக்கலாக சில கதையாக ஸ்க்ரீன் ப்ளேவாக இது மேலே எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்குதுன்னு சொல்லி உதய் சார்ட்ட சொன்னதுனால உதய் சார் வாங்கிட்டார். படம் பார்க்காமலே ஃபஸ்ட்டு வாங்கிட்டார் சார், ட்ரெய்லர் பார்த்தார், ட்ரெய்லர் பார்த்தோன்னே அவருக்கு சூப்பராக பிடிச்சிருந்தது, அப்போவே வாங்கிட்டாங்க படத்தை. இப்போ ஒரு 2-3 டேஸ்க்கு தான் உதய் சார் படமே காட்டணும், அவர் பார்த்துட்டு வெளில வந்தோடனே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாரு, இன்டர்வியூலேயே சொல்லிட்டாரு, பயங்கரமாக சொல்லியிருப்பார் இது மாதிரி படம் நான் பார்த்தது இல்லைங்கிற வரைக்கும் சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் நாங்கள் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக எடுக்கிறோம். ஏன்னா ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் சார் வந்து ஒரு பேனர், ஆடுகளம் சிக்கிரதண்டா பொல்லாதன்னு பண்ண ஒரு தரமான ப்ரொடியூசர் ஒருத்தர், அவர்கிட்ட படம் பண்ணுறதே ஒரு சந்தோஷமான விஷயம். பட் அவர்கிட்ட பண்ணியுமே
நமக்கு இன்னும் ரெஜெண்ட்னு ஒரு ஒரு மகுடம் ஒன்று சூடும்போது ரெண்டு பேனரும் வந்து படத்தை தாங்கி பிடிக்கிறாங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியானது எனக்கு. ஒரு ஒரு அறிமுக இணைத்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு. ஸோ ரெண்டு பேருக்குமே உதயநிதி சாருக்கும் சரி கதிரேசன் சாருக்கும் சரி நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோடய என்னுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எல்லாமே. சார் டிஓபியாக இருக்கட்டும், மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும், லிரிசிஸ்ட்டாக இருக்கட்டும், லிரிசிஸ்ட் ஞானக்கரவில் பண்ணுறாரு, மியூசிக் டேரக்டர் ராணி தென்யகன், மூணு சாங் இருக்குது, மூணுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. வேறு வேறு எமோஷன்ஸ் கரவேல் பிரதரும் மூணுமே எனக்காக எதையும் எதிர்பார்க்காம எனக்காக உழைக்கக்கூடிய எனக்காக என்னுடைய நலம் விரும்பக்கூடிய ஒரு முக்கியமான மனிதரில் ஒருத்தர் ஞான கரவேல் பிரதர். அப்புறம் என்னுடைய எடிட்டர் எஸ்பி ராஜா சதுபதி, நோ ஜான்சன் நோயில், ஆர்ட் டைரக்டர் ராஜுன்னு இருக்கார். படம் வந்து அப்படியே எந்த விதமான செட்டு போட்டவங்க தெரியாத அளவுக்கு பண்ணியிருப்பார், அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணி எனக்கு ஃபுல்லாக எனக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு. அப்புறம் படத்தில் வந்து முக்கியமாக மூணு ஃபைட் இருக்குது, மூணுமே பார்த்திங்கன்னா கதையோடு ஒன்றி போயிருக்கும். ஃபேண்டம் பிரதீப்னு சொல்லிட்டு என்னோடய மாஸ்டர் பயங்கரமாக பண்ணி கொடுத்துருக்காரு, அவரும் நிச்சயமாக அந்த படத்துக்கு அப்புறம் பேசப்படுவார்னு நம்புகிறேன். அப்புறம் என்னோடய காஸ்ட்யூம் டிசைனர் மீனாட்சி ஸ்ரீதன், நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் நான் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை பேருமே, டெக்னீஷியனும் நீங்கள் கணக்கு எடுக்க முடியாது, என்னுடைய நண்பர்களாக எடுத்து நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ என் படத்தில் உள்ள அத்தனை டெக்னீஷியனுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். யார் யார் இப்போ நிறைய பேர் இருக்கீங்க, யார் யார் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இவனும் அவரும் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் படத்துடைய மொத்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் எல்லாமே இவங்களோட கைவண்ணம் தான். தலைவன் வந்து ஸ்பாட்டில் மட்டும்தான் வந்து வாங்கி பிடிச்சி விளாசுவார் எல்லாரையும். நான் வந்து ஆர்டிஸ்ட்டு, மற்ற எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவன் வந்து ஆஃப்லைன் எடிட்டிங் எல்லாமே வந்தான் பண்ணான். சத்யா ப்ரோ இருக்கார், அவர் தான் படத்துடைய அசோசியேட் எடிட்டர், மெயினாக எல்லாமே அவர் தான் பண்ணார், கோ எடிட்டர் அசோசியேட் எடிட்டர். இப்போ உங்கள் எல்லாருக்கும் டேரக்டருக்கும் இருக்க பாண்டிங் எப்படிப்பட்ட ஒரு பாண்டிங்னா? ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருமே அவருடைய ஜூனியர்ஸ். அவர் வந்து ஏவிசி கல்லூரியில் வந்து ஜூனியரு, நாங்கள் எல்லாமே இன்ஸ்டியூட்ஸ் ஜூனியர். அந்த பழக்கத்தில் தான் நாங்கள் ஒன்று சேர்ந்தோம். நாங்கள் அவர் என்ன ஒரு 10 வருஷமாக நாங்கள் எங்களுக்கெல்லாம் நல்ல நட்பு இருக்குது. ஸோ ஆமாம், அதனால் டைரக்டருங்கிறது அந்த ஸ்பாட்டில் இருக்கும், அசிஸ்டண்ட்டுங்கிறது இருக்கும், மற்றபடி வெளில வந்துட்டாக்கா ஃப்ரெண்ட்ஸுங்கிற கேட்டகரியில் தான் இருக்கும். இப்போ புது புது ஆர்டிஸ்ட்லாம் வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா, அவங்கள ஹேண்டில் பண்ணது அதெல்லாம் அதை பற்றி? எங்களுக்கு எங்கள் கதைக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை தான் நாங்கள் தேடி பார்த்தோம். எங்களுக்கு கதைக்கு வந்து புதுமுகங்கள் தான் தேவைப்பட்டது, அந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் தான் தேடி போனோம். நாங்கள் ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 1.5 மாதம் போல் நாங்கள் வந்து அவங்க எல்லாருக்கும் தனித்தனியாக ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வச்சு யார் யார் என்னென்ன பண்ண போகிறாங்கங்கிறத அவங்க ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட டைலாக் முதற்கொண்டு அவங்களுக்கு எல்லாமே தெரியும். என்ன என்ன சீனு, என்ன ஷாட்டு, இந்த ஷாட்டில் இது தான் பேசணுங்கிறது எல்லாமே தெரியும். அதனால் எங்களுக்கு அது அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ஒன்றும் பெருசாக தெரியல. அவங்களுக்கும் எங்கள் கூட ஒரு 3 மாதம் ட்ராவல் பண்ணதுனால எல்லாமே என்ன அவங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரியான இது தான் வந்து சாரானெல்லாம் வந்து என்ன சொல்கிறது எவ்வளோ இது நாங்கள்லாம் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு எங்களோட ட்ராவல் பண்ணிட்டாரு. அது எப்படின்னா இப்போ ஒரு பஸ் ஆம்பியன்ஸ் இருக்குல்ல, அது மொத்தமாக எல்லாருமே வந்து ஒரே எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க, எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிறப்பையும் சரி, அதே மாதிரி ஆஃபீஸில் வந்து அந்த ஒர்க் ஷாப் மாதிரி வந்து இவர் ஃபுல்லாக உட்காந்து ட்ரைனிங் பண்ணுறப்பையும் சரி, அவங்களுக்குள்ளே என்ன ஆகுனா அது நம்ம படம்னு சொல்லி ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகிரும். அதை தாண்டி அவங்க வந்து ஸ்பாட்டில் இருக்கப்பே சரி அவங்க ஆர்டிஸ்ட்டாகவே இருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் அந்த ஒரு பஸ்ஸில் ஒரு பேசஞ்சர் மாதிரியோ இல்லை நார்மலாக அந்த டீமோட ஒருத்தவங்களாகவே மாறிடுவாங்க. அதனால் வந்து அது பெரிய விஷயமான கிடையாது. ஃபஸ்ட்டே வந்து அந்த மைண்ட் செட்டை வந்து டைரக்டரும் சரி மதியனும் சரி அந்த மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க, அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். இப்போது அந்த பஸ்ஸு தான் வந்து மெயினாக நீங்கள் பண்ணுறீங்களா, அப்போ ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயம்லாம் ஏதாவது ஃபன்னாக அந்த மாதிரி ஏதாவதுலாம் நடந்தது? தாண்டி அது என்னென்னா இப்போ நீங்கள் பஸ்ஸை வந்து ஃபஸ்ட்டு அண்ணா பஸ்ஸு தான் கதைங்கிறத ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஒர்க் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டே ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டார். பஸ் இப்படி தான் இருக்கணுங்கிறதுக்கு வந்து நார்மலாக அண்ணா என்ன ஒர்க் பண்ணுறனா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேயே போயிட்டு ஃபுல்லாக அங்கேயே ஒரு ஆர்டர் அங்கேயே ஆர்டர் ஆர்டர் வச்சு ஃபுல்லாமே பஸ்ஸை ஸ்கெச் பண்ணார். திரும்ப பஸ்ஸோட மினியேச்சர் க்ரியேட் பண்ணாங்க, திரும்ப பஸ்ஸில் எப்படி எக்ஸிக்யூஷன் பண்ண போகிறாங்க, ரியல் பஸ் ஒன்று வாங்கிட்டு கரூரில் போய் ஒரு 15 நாள் அவரே உட்கார வச்சு ஃபுல்லாக அவரே ரெடி பண்ணார். அதுக்கப்புறம் செட் ஒர்க் இங்கே போகிறப்பையும் சரி ஃபுல்லாமே எடுத்து அப்டேட் பண்ணிட்டு அந்த பஸ்ஸோட ரியல் ஃபீல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்குன்னா பண்ணாங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டே ப்ரீ பிளான் பண்ணதால் அந்த எக்ஸிக்யூஷன் வந்து வரப்போ உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. எக்ஸிக்யூஷன் ஏன்னா பஸ்ஸுங்கிறப்ப கம்ப்ளீட் ட்ராவலிங்கில் இருக்கிறப்போனா என்ன ஆகுனா உங்களுக்கு டைம் கன்சியூம். நார்மலாக நீங்கள் ஒரு இடத்துல இன்டோரில் ஷூட் பண்ணுறப்ப ட்ராவலிங்கில் ஷூட் பண்ணுறப்ப அந்த டைம் கன்சியூமிங் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணதால் அந்த
லிமிட்டட் டைமுக்குள்ளே நம்ம என்ன எடுக்க முடியும், அது வந்து ஊட்டி மாதிரி கிளைமேட்டில் போகிறப்ப உங்களுக்கு ஃபாரஸ்ட் மாதிரி ஏரியாக்குள்ளனா நீங்கள் பஸ்ஸில் வந்து ரோடில் ட்ராவல் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா டைம் கன்சூமிங், இன்னொன்று வந்து குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். பஸ்க்குள்ளே எல்லா வேரியஸ் எல்லா ஏஜ் நம்பர்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட்டுங்களை இருக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்களும் அந்த அவங்களோட ஃபிசிக்கல் இது எல்லாமே வந்து கேர் பண்ணுற மாதிரி ஒரு சில ஆம்பியன்சஸ்னால் க்ரியேட் பண்ணதால் ஃபஸ்ட் டைம் மைண்ட் செட் பண்ணதால் அது ஒரு விஷயம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியை தாண்டி அந்த சேலஞ்சு நம்ம இது வருங்கிறத ஃபஸ்ட்டே கெஸ் பண்ணதால் அது வந்து ஃபேஸ் பண்ண முடிஞ்சது. இப்போது ஸ்கிரிப்டட் டீட்டெயில் பற்றி ஸ்டோரி போர்டாகவும் சரி சாட்டிவேஷனாகவும் சரி பேப்பரில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான எல்லா விதையுமே பார்க்க ஆரம்பித்தேன். அந்த பஸ்ஸோட சீக்வன்ஸே எடுக்கிறப்போ அனிமேஷனாகவும் பிளான் பண்ணிட்டார் ப்ரீவியஷுவலாக, அந்த பஸ்ஸோட ஷார்ட் எனக்கு இப்படி தான் வேணும், ஏன்னா அவருக்கு வந்து அந்த காம்ப்ளிகேஷன் டைரக்டருக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சதால் அது ஃபஸ்ட்டே வந்து ப்ரொடக்ஷனாகவும் சரி எல்லாத்துலேயுமே வந்து டைமிங்குள்ளே முடிக்கணுங்கிறல ஃபஸ்ட்டு அதை ஸ்டோரி போர்டு போட்டது மட்டும்தான், அது எப்படி அனிமேஷன் ஸ்டோரி போர்டாகவும் போட்டு ஒர்க் பண்ணார், அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அவருக்கு அமைஞ்சது. டைரியோட ட்ரெய்லர்லாம் பார்த்தோம், கட்லாம் வந்து உண்மையிலே செமையாக இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. மில்லியன் வியூஸ்லாம் போச்சு. உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக நாங்கள் ட்ரெய்லர் எடிட் பண்ணும்போது நானும் அண்ணன் மட்டும்தான் இருந்தோம், நானும் இன்னாசி அண்ணன் மட்டும்தான் இருந்தோம். எனக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டார் அண்ணன், நீ என்ன பண்ணுறியோ பண்ணு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுத்து சரி பண்ணுவோன்ட்டு நான் ஒன் டே தான் ஃபஸ்ட்டு வருஷன் நான் கட் பண்ணும்போது ஒன் டே ஆச்சு. கரெக்டாக நான் சாயந்தரம் செவன் ஓ கிளாக் கொடுத்தேன் அண்ணன்ட்ட, பார்த்துட்டு சரி நல்லாயிருக்கு நாளைக்கு பார்க்கலாம் ஆண்ட்ட. ஐயோ எனக்கு ஒரு யோசிச்சுட்டு என்ன நல்லா இருக்கா நல்லா இல்லையா அண்ணன் ஏதாவது சொல்லுவாரா ஒரு சஜஷன் இருக்கும் இல்லை, ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் கட்டி இதுதான் டைரின்னுமோ. சரி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆச்சு, இல்லைடா இன்னொரு வெர்ஷன் பண்ணுவோம் வந்துட்டு ரெண்டாவது வெர்ஷன் செகண்ட் டே முடிஞ்சு, தேர்ட் வெர்ஷன் நாங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து மூணாவது வெர்ஷன் ஒன்று பண்ணோம். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்க டைரியோட ட்ரெய்லர் ஃபுல் வெர்ஷன். இப்போ ட்ரெய்லர் லான்ச் வந்து இப்போ செலிபிரிட்டிஸ்லாம் வச்சு பண்ணாங்களே, ஆமாம், அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது அப்படி எல்லாரும் வச்சு பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? எனக்கு அது நோ வேர்ட்ஸ் பிரதர் எனக்கு, ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் ஒரு புது பையன் ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணோம், அதுவும் அந்த ட்ரெய்லர் வந்து லெஜெண்ட்ஸ் லான்ச் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதே தான் எனக்கும் இருந்தது தான். வந்து ஒரு படம் பண்ணுறோன்னா அது அசிஸ்டன்ட் டைரக்டரோட படம்டா அப்படின்னு தான் சொல்லி இது பண்ணுவார். உங்கள் படம் இது, இப்போ உங்கள் படத்துக்கு நீங்கள் எப்படி வேலை செய்யணுன்ற மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லித்தருவாங்க. நம்ம எதாக இருந்தாலும் நம்மளை போய் இது அப்ரோச் பண்ணலாம் ஈஸியாக, ஒரே டயத்தில் எல்லா விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அது நான் வந்து பார்த்து வியந்த ஒரு விஷயம், யார் எப்படி ஹேண்டில் பண்ணோம் என்ன பண்ணோம் ஒரு ஸ்பாட்டில் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு எந்த அளவு நுணுக்கமாக இருக்கணுங்கிறத எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டூ டேஸில் புரிய வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஒரு 80 கிலோமீட்டரில் ஓடினார்னா எங்களை ஒரு 160 கிலோமீட்டரில் ஓட வச்சாங்க. எங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு பாண்டிங்கை வந்து எந்த ஒரு வேர்ட்ஸில் வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும், டிஸ்கிரைப் பண்ண முடியாது. இப்போது டேரக்டருக்கு இருக்கிறத தாண்டி அசிஸ்டன்ட் டேரக்டருக்குலாம் சில ப்ரெஷர்ஸ்லாம் இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அது ப்ரெஷர்ஸுங்கிறத விட அது வந்து எங்களுக்கு அந்த ஸ்பாட் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் வந்து இது பண்ண இது பண்ணிட்டாலும் அந்த 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 ஷூட்டிங் முடிஞ்சவொடனே நாங்கள் எல்லாருமே சகஜமாகிடுவோம். எங்களுக்குள்ளே அந்த ஒரு இதெல்லாம் ஒரு ஈகோவோ ஒரு இதோ சண்டை எதுவுமே இது பண்ணதில்லை. பட் நாங்கள் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம், ஒரு இது ஒரு சீனியர் ஜூனியர் இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இது எல்லாத்தையும் விட எனக்கு மிகப்பெரிய பேக் போன்னு சொன்னால் அவர் மதி இருக்கார்ல, அவரே ஒரு மோகனுக்கு ரெண்டு பேரும் என்னென்னா ஒரு விஷயத்த அழகாக வந்து எனக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் மோகன் எனக்கு அவ்வளோ சொல்லி கொடுத்தாப்புல. அதேமாரி ஸ்பாட்டில் எப்படி இருக்கணும் என்னென்ன பண்ணும் என்னென்ன அதெல்லாம் ஒரு மதி அவர் அவர் அவர்கிட்ட ரொம்ப எனக்கு பிடிச்சது அவரோட பொறுமை. ஒரு விஷயம் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா அவர் வந்து பொறுமையாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இவனுக்கு எப்படி சொன்னால் புரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது ஆர்டிஸ்ட்டிட்ட டைலாக் சொல்லி கொடுக்கும்போதும் சரி அந்த ஆர்டிஸ்ட்லேருந்து ஒரு விஷயத்தை வாங்குறதுலேயும் சரி எல்லாத்துலேயுமே ஏன்னா ரொம்ப எனக்கு இந்த இந்த படத்தில் ரெண்டாவதாக எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டு ஒரு மதி ஒரு மோகன் ரெண்டு பேரும். இந்த படத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் எல்லாரும் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் சொல், குறுகிய காலத்துலேயும் படம் முடிக்க முடியுங்கிறது இல்லை தான் கற்றுக்கிட்டோம். இது வந்து பெரிய படம், இதை வந்து ஒரு 33 நாளில் நாங்கள் முடிச்சிருக்கோம். கரெக்டான பிளானிங் கரெக்டான எக்ஸிக்யூஷன் இருந்தாக்கா எவ்வளோ பெரிய படத்தையும் வந்து கரெக்டாக முடிச்சிடலாங்கிறது இதை தான் கற்றுக்கிட்டோம். என்னென்னா பிளானிங் அண்ட் விஷன் தான். ரெண்டாவது ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டேரக்டரும் நம்ம ஒர்க் பண்ணுறப்போ நம்மளே வந்து அந்த டேரக்டரோட விஷனை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஃப்ரேமில் என்ன நடந்துச்சு முதற்கொண்டு எனக்கு எல்லாமே தெரியும். ஃப்ரேம் பக்கத்தில் மானிட்டர் நின்று அவர் கவனிக்க சொல்லுவார். ஸோ இதெல்லாம் வந்து ஏன் அசிஸ்டன்ட் நான் படம் பண்ணுறப்போ என்னோடய அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு இதெல்லாம் நான் சொல்லித்தரணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன். நம்ம படம் பண்ணுறப்போ நம்ம என்னென்னலாம் வந்து பண்ணிக்கணுங்கிறத எல்லாமே அவர் சொல்லுவார், நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுனால பண்ணுவார். இன்னொன்று எங்கள் எல்லோரும் ஜெயிக்கணும்னா அவர் வந்து நாளுக்கு நாள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், நீங்கள் சீக்கிரம் படம் பண்ணுண்டா நீங்கள் எல்லோரும் மேலே வரணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த ஒரு இது இருக்குல்ல, ஒரு டேரக்டர் தன்னோட அசிஸ்டன்ட் படம் பண்ணுமோ நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு இது அதுலாம் அர்த்தம் சேர்ந்தாலும் அந்த ஒரு இது இருக்குல்ல,
அந்த ஒரு குவாலிட்டி அதெல்லாம் வந்து சான்ஸ்லெஸ் வேர்ட்லெஸ் அதெல்லாம்.